ஹே பிவாஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழி சீரியலுக்கு மறுபடியும் கார்த்திராஜனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் வந்து கேட்காம தான் இருந்தாங்க, இப்போ மறுபடியும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கன் இருக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். சீரியல்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த சீரியலாக இருந்தாலும் சரி, எந்த சினிமாவாக இருந்தாலும் சரி, அதில் வந்துட்டு ஹீரோயினை மாற்றுவாங்களே தவிர ஹீரோயினை ஹீரோவை வந்துட்டு எப்போவுமே வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் செம்பருத்தி சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் வந்து மாற்றிட்டாங்க, அதில் நடிக்கிற கேரக்டரையும் வந்து மாற்றிட்டாங்க, சப்போர்ட் கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதனால் செம்பருத்தி சீரியலை வந்துட்டு ஹீரோவையே வந்து தூக்கிட்டு இத்தனை கேரக்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? மறுபடியும் எங்கள் கார்த்திக் ப்ரோவை இந்த சீரியலுக்கு இப்போ இருக்கிற ஹீரோ மாற்றிட்டு எங்கள் கார்த்திக் ப்ரோவை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே வெறித்தனமாக இந்த ஒரு கொஸ்டின்ஸை வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி டீமே வந்துட்டு ரொம்பவே ஆடி போயிருக்குங்க. ஏன் இப்படி ஒரு கொஸ்டின்ஸை கேட்டுட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, மறுபடியும் மாற்றிடலாமா கார்த்திக் ப்ரோவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க. வேறு வழியே இல்லைங்க அவங்களுக்கு. ஏன்னா செம்பருத்தி சீரியலோட நிலைமை இப்போ அந்தளவுக்கு தான் இருந்துகிட்ருக்கு. ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸில் ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன கேட்டால் நான் அது வந்து தப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆமாம், செம்பருத்தி சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டரை மாற்றிட்டாங்க, அதுலேயும் நம்ம கார்த்திக் ப்ரோவை மாற்றிட்டாங்க. இப்போ மறுபடியும் நம்ம கார்த்திக் ப்ரோவை இந்த சீரியலை கொண்டு வந்துட்டு புதுசாக இருக்க அந்த ஹீரோ வந்து மாற்றினா என்ன தப்பு அப்படின்னு தாங்க சொல்லுவோம். கண்டிப்பாக இதில் தப்பே கிடையாது. ஸோ ஃபேன்ஸ் எல்லோரும், நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு இந்த செம்பருத்தி சீரியலுக்கு மறுபடியும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் நம்ம கார்த்திக் ப்ரோவை இந்த சீரியலுக்கு கண்டிப்பாக நம்மளால் கொண்டு வர முடியும். செம்பருத்தி சீரியலில் மறுபடியும் வந்து செம்பருத்தி சீரியலில் ஆதியாக நம்ம கார்த்திக் ப்ரோவை நடிக்க வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி சீரியலில் மறுபடியும் டிஆர்பியில் கொண்டு வரதுக்கு நமக்கு நல்ல ஒரு சான்ஸாக இந்த ஒரு கொஸ்டின்ஸ் இப்போது ஃபேன்ஸ் கேட்டதால் நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதையே மக்கள் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக